நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிகலா வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ. நம்முடைய ருசிகலா வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் இன்னைக்கு செஞ்சு தரப்போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமைச்சு தர போறீங்க? கடலை மாவு சப்பாத்தி, அதாவது கடலை மாவு மசாலா சப்பாத்தி. ஓகே. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி பூண்டு சட்னிப்பா. நிறைய பூண்டு வருதே வர இந்த சீசனுக்கு, அதனால ரொம்ப அவசியம் இல்லையா? ஓகே. ஸோ இந்த குளிர் நாள் மழை நாளில் நோய் எதிர்ப்பு சக்தி எதுல எல்லாம் இருக்கும்னா பூண்டுல, மிளகுல, முழு நெல்லிக்கால இதுல எல்லாம் தான் இருக்கும். இதெல்லாம் வச்சு கூடிய மட்டும் ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டேன்டா, என்ன கேட்க கூடாது, ஊருக்கு உபதேசம் நல்லா பண்ணுவேன். ஸோ தக்காளி கொடுங்கப்பா. இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிம்மா. இதை வேக விட தான் போகிறோம். கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் போட்டுருங்க, பூண்டு நாலஞ்சு பல் போடுறேன், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சோ இப்போ நீங்க செய்ய போற அந்த ரொட்டியுமே பார்த்தா நல்ல மசாலாவா இருக்கும். கரம் மசாலா அப்படி போட்டு தான் பண்ண போறோம். இதெல்லாம் டிராவல்க்கெல்லாமும் நல்லா இருக்கும், வெச்சின்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த ஊறுகாயுமே வந்து நீங்க சப்பாத்தியோட மட்டும்தான் இல்லை, தோசையோட சாப்பிடலாம், இட்லியோட சாப்பிடலாம், வெறும் சாதத்தோடையும் சாப்பிடலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு டூ மினிட்ஸ் இதை வதக்கிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விடலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். என்ன ஒரு ரெண்டு விசில் வரட்டும். இதுக்கு ஒரு பொடி பண்ணிக்கணும், கடாய்க்கணும். கடுகு, வெந்தயம், இது எல்லா ஊறுகாய்க்கும் உண்டான ஒரு இதுதான். நல்லா சவக்க, யூஸ்வலியே பார்த்துருப்பேன் நான் நிறைய ஊறுகாய்க்கெல்லாம் இந்த மாதிரி பொடி யூஸ் பண்ணிப்பேன். இது ஊறுகாயில் சட்னியாக இருந்தாலும் இந்த பொடி வந்து கையில் இருந்ததுன்னா போட்டேன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா. ஆமாம், நின்று வெடிக்கிறது. இந்த வெந்தயமும் செவந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். தக்காளி எத்தனை விசில் வருதுங்கம்மா? ரெண்டு விசில் வந்தால் போதும். ஜாஸ்தி ஒன்றும் எடுக்கலை, ரெண்டு தான் பெருசாக எடுத்துருக்கோம். ரெண்டு விசில் போகிறோம். நிறையா ஒரு ஹாஃப் அ கிலோ இல்லை 1 கிலோ கிட்ட போடுறேன்னா ஒரு 3 விசில் கிட்ட கொடுக்கணும். சரியா இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இது சைமல்டேனியஸ்லி பொடி பண்ணிவிட்டு அதுலேயே தக்காளியும் போட்டு அரைச்சி எல்லாத்தையும் இது பண்ணணும். இது நல்லா ஆறட்டும். கடலை மாவு கொடுத்துருவோம், கோதுமை மாவு. இதே கப்பால் 2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு கோதுமை மாவு. சரி. மஞ்சப்பொடி, அனுஷ்டேப்பா 2 விசில், காரப்பொடி, வெங்காயம், நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்காப்பா. அம்மா வந்து இந்த காய் வந்து பொடியாக கட் பண்ணணும் அப்படி டென்ஷன் ஆவாங்க, அது முகத்தில் காட்டாத மாதிரி இருப்பாங்க. எண்ணெய் விடணும்ப்பா. இப்போ காய் கட் பண்ணுறதுமே குக்கிங் டேஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரீசன். கண்டிப்பாக
நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்கோ. அப்புறம் வந்து கொத்தமல்லி. ஸோ இதில் இன்னும் தனியா பொடியும் கரம் மசாலா பொடியும் போட்டுருப்பா. 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க கரம் மசாலா. தண்ணி கொடுத்துருங்க. ஆக்சுவலி கோதுமை மாவு இழுக்கிற மாதிரி இது தண்ணி இழுக்காது, பார்த்து விட்டுக்கோங்க. நீங்கள் சப்பாத்தியில் எவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறீங்க பாருங்களேன். நிறைய இருக்குப்பா, நிறைய இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிடணும்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லை. இதில் வந்து நிறைய பேர் க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவாள்லாம் கம்ப்ளீட்டாக இந்த கோதுமையே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சரி, 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணி பண்ணிடலாம். கொஞ்சமா எண்ணெய், இது கொஞ்ச நாள் ஊறட்டும். நம்ம ரெடியா சட்னி ரெடி பண்ணிட்டு இதை இடலாம். இந்த பொடியை அடியில் போடுறேன்ப்பா. சரி, இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பொடி எடுத்துடலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் இதில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எடுத்துடுறேன். இந்த பொடி மேலேயே இதையும் ஆட் பண்ணலாம்ப்பா. இதுக்கு உப்பு, காரப்பொடி, எல்லாம் போட்டுச்சு அரைச்சிடுறேன். அரைச்சாச்சுப்பா. ஓகேம்மா, வெரி குட், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் கொடுங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருங்க. கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டுமா, ஸோ நம்ம நல்லா வச்சே சாப்பிட்லாம்மா. ஆமாம், இதை வச்சே சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். நீங்கள் சாதத்தோட வேணாலும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வேணாலும் சாப்பிட்லாம். கடுகு வெடித்து பூண்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணுமா, அதுக்கப்புறம் இந்த சட்னியே இல்லை சேர்த்துடலாம். என்ன சும்மா தாராளமாக, அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். பிகாஸ் அதில் நல்ல காரமும் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம. ஆமாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். மஞ்சப்பொடி மட்டும் நம்ம இன்னும் ஆட் பண்ணல, அதை மட்டும் போட்டு நல்லா மூடி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ சப்பாத்தி பண்ணலாமா? ஓகே. இப்போ கடலை மாவுனால உங்களுக்கு அந்த பதம் எப்படி இருக்கும்மா? நல்லா டைட்டாக தான் இருக்கும், ஆனால் தோச்சுக்கிற மாவு கொஞ்சம் நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் வெங்காயம்னு சொல்கிற மாதிரி
ரொம்ப பெருசு பெருசாக நறுக்கிட்டேன்னா இட வராது. இது நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. இன்னைக்கு நறுக்கி கொடுத்தவா நன்னாவே நறுக்கி கொடுத்துருக்கோம். ஆறு வருஷத்தில் அம்மா மொத தடவை இன்னைக்கு தான் பாராட்டியிருக்காங்க சாப் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ இப்போ அம்மா வந்து அந்த மசாலா சப்பாத்திக்கு வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சப்பாத்தி ரெடி. ஓகே, சட்னியும் எப்படி ஜோரம், ஆனால் வாசனை அப்படி தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக பூண்டு பிடிச்சவா எல்லாருக்கும் இந்த சட்னி பிடிக்கும்பா. காலை இது வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. மெயினாக என்னோட மாட்டு பண்ணுக்கு அவ்வளோ பிடிக்கும். பண்ணி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு வேற எதுவுமே கேட்க மாட்டான். இது வந்து ஆக்சுவலி இதோட கூட நார்த்தில் என்ன பண்ணுவான்னா பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே கீறிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு உப்பு பொடி வச்சுட்டு கொஞ்சம் தவாலியே எண்ணெய் விட்டு வாட்டிட்டு இந்த சப்பாத்தி ரோல் பண்ணி அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்ருவாங்க. ஆனால் அவங்க சைடு தான் அது ரொம்ப அந்த பச்சை மிளகா இந்த மாதிரி மசாலா சப்பாத்திக்கு அந்த பச்சை மிளகா தான் அவளுக்கு மெயின். இதுவே இந்த கடலமாவு சப்பாத்தியும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா கோதுமை மாவு கூட கொஞ்சம் நாளை ஆச்சுன்னா இதாகிடும். இது கடலை மாவு வந்து ஆனால் ஒன்லி திங் அதான் இங்கே கேஸ் ஆகாத இருக்கிறதுக்கு இதில் நிறையா ஏன்னா பூண்டு அண்ட் இது அது பேர் என்ன ஓமம் இதெல்லாமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவுனா நிறைய பேருக்கு அது கேஸ் ஆகிடும். அது ஆனால் இதில் இப்படி எண்ணெய் விடுறோம் இல்லையா அந்த சப்பாத்தியில் பாருங்க, நம்ம எண்ணெய் விட்டதே தெரியாது, ட்ரையாக இருக்கும். பரவாயில்ல, நான் கூட நெய் விட போகிறீங்களோன்னு நினச்சேன். இல்லை இது மாதிரி சப்பாத்திலாம் எண்ணெய் விட்டே பண்ணலப்பா. ஓகே, நல்லா அது பராட்டா அப்படிங்கிறதுலாம் தான், நாட் பரோட்டா, பராட்டா. பராட்டாக்கெலாம் வந்து நம்ம நெய் விட்டு பண்ணாதான் நல்லாயிருக்கும். கடலை மாவு நல்லா ஓரெல்லாம் அழுத்தி விட்டு வேக விட்டு எடுத்துக்கணும். சரி, ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜோரான கடலை மாவு மசாலா சப்பாத்தியும் தக்காளி பூண்டு சட்னி. நான் ரொம்ப அந்த தக்காளி பூண்டு சட்னிக்கு தான் வெயிட் பண்ணுறேன். வேற லெவல், அவ்வளோ சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா. அண்ட் சப்பாத்தி இதுக்கு ஆக்சுவலாக எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. மற்ற இந்த உங்கள் மாட்டு பொண்ணு மட்டும் இல்லை, இனிமேல் இருக்கு, நாங்கள் எல்லாருமே அடிக்ட் தான். ஸோ இனிமேல் ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் மா. கடலை மாவு மசாலா சப்பாத்தி செய்யும் முறை: ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு, இரண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கொள்ளவும். இதோடு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, எண்ணெய் விட்டு கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்து தண்ணீர் விட்டு நன்கு சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைந்து தவாவில் சுட்டெடுத்தால் சுவையான கடலை மாவு மசாலா சப்பாத்தி தயார். தக்காளி பூண்டு சட்னி செய்யும் முறை: குக்கரில் தக்காளி, புளி, பூண்டு ஒரு துளி எண்ணெய் விட்டு தண்ணீர் ஊற்றி இரண்டு விசில் விடவும். பிறகு கடாயில் கடுகு, வெந்தயத்தை நன்கு வறுத்து மிக்சி ஜாரில் எடுத்துக் கொள்ளவும். இதோடு வேக வைத்த தக்காளியையும் சேர்த்து மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு விழுதாக அரைத்துக் கொள்ளவும். பிறகு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து நன்கு நிறம் மாறும் வரை வதக்கவும். இதோடு தக்காளி விழுதையும் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கொதிக்கவிட்டு இறக்கினால் சுவையான தக்காளி பூண்டு சட்னி தயார்.
இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரியற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேரு அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க. ஓகே விவாஸ், இன்னைக்கு நமக்காக அம்மா வந்து சூப்பராக ஒரு காம்போ வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தக்காளி பூண்டு சட்னி தானே அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக இருப்போம், ஆனால் அது இவ்வளோ தெய்வாமிரதமாக வந்து அது அம்மா செய்யும் போது அமைஞ்சிடுது. ஸோ நம்மளும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.